கிடையாது, அங்கே ஆசையும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அது ஒரு வித்தியாசமான மனோ இயக்கம். அதுக்கு நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறேன். பேர் கொடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது நான் என்னுடைய முயற்சினால் நான் கொண்டு வந்ததில்லை, நான் என்னால் அம்மா முயற்சி பண்ணி பார்த்தேன், அந்த முயற்சினால் ஏற்பட்டதில்லை, இது ஏற்குள்ளே ஏற்கனவே எனக்குள்ளே இருந்த ஒன்று தான், ஏற்கனவே எனக்குள்ளே இருந்த ஒன்றை நான் அன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை, இது எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒரு நிலை இருக்குது. இதை யார் யாரெல்லாம் தனக்குள்ளே கண்டுபிடிச்சிக்கிடுறாங்களோ அவங்க எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டுருக்கலாம் ன்னு சொல்லி அதுக்கு நிர்வாண நிலைன்ட்டு ஒரு பேரையும் கொடுத்துக்கிடுறாரு. இப்போ உண்மையிலே வந்து புத்தர் என்ன கண்டுபிடிச்சார்? இப்போ நம்ம அவருடைய அவர் பயணத்தை நம்ம ஓரளவு ட்ரேஸ் பண்ண முடியுது, எப்படி புறப்பட்டு என்னெல்லாம் பண்ணுறாரு, என்ன அடைஞ்சிருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் என்ன கடைசியில் அவருக்கு வந்து கிளைமாக்ஸில் என்ன நடந்தது, அவர் என்ன கண்டுபிடிச்சார்? நிர்வாண நிலைன்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சதா சொல்கிறாரு. நிர்வாண நிலைன்னா என்ன? அது புத்தர் மட்டும்தான் முதல் முதல்ல கண்டுபிடிக்கிறாரா? நம்ம சாஸ்திரங்கள் அதை பற்றி சொல்லலையா? நம்முடைய மகான்கள் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையா? அவங்க சொல்கிறது வேற, இவர் கண்டுபிடிச்சது வேறையா? உண்மையில் எல்லாமே ஒரே விஷயம்தான். நம்ம முக்தி, மோட்சம், லிபரேஷன் என்னெல்லாமோ சொல்கிறோம், இது எல்லாமே ஒன்று தான். முக்தி மோட்சம்னாலும் ஒன்று தான், லிபரேஷன்னாலும் ஒன்று தான், புத்தர் அன்னை கண்டுபிடிச்சதும் ஒன்று தான். இவங்க வேற ஒரு லாங்குவேஜில் சொல்கிறாங்க, அவர் ஒரு வேறு லாங்குவேஜில் சொல்கிறாங்க. இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அது எப்படியோ லிங்க் ஆகாமல் அது என்னதோ சொல்கிற ஒரு கான்செப்ட், இது என்னதோ கான்செப்ட்டுங்கிற மாதிரி. இப்போ நம்ம இதுகளை பார்த்தீங்கன்னா, பௌத்த மதம் ஒன்று சொல்லுது, இந்து மதம் ஒன்று சொல்லுதுங்கிற மாதிரி நல்லாமல் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஒரே விஷயத்தை வந்து பல பேர்களை சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உண்மையில் இன்றைக்கி என்னென்னு, புத்தர் என்ன என்ன கண்டுபிடிச்சார்? அவர் கண்டுபிடிச்சது உண்மை, அவருடைய தீர்வு பெற்றதெல்லாம் உண்மை, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு, என்ன நடந்தது அவருக்கு? இப்போ இதே மாதிரி தான் ஒரு சம்பவம், அது சொன்னால் கொஞ்சம் விளங்கிட்டு இருக்க கொஞ்சம் சுலபமாக இருக்கலாம். ஒரு அரசவை, அரசவைக்கு ஒரு ஞானி வர்றார். அந்த ஞானியன், அந்த ஞானிகிட்டையும் அரசர் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறார். ரமணர்கிட்ட பக்தர்கள்லாம் பிரச்சனைகளை சொன்ன மாதிரி அந்த ஞானிகிட்ட அரசர் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறார். எனக்கு நிம்மதியே இல்லை, ஒரே பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கிற மாதிரி அவரும் கேட்குறார். அப்போ அவர் வந்து, நீ ஆன்மாவை தெரிஞ்சிக்க, ஞானம் அடைஞ்சிக்கன்னு எல்லாம் ஒன்றும் சொல்லலை, உன் பிரச்சனை ஏன்ட்ட ஒப்படைச்சிரு, நான் சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ இந்த மன்னர் சொல்கிறாரு, சுவாமி பிரச்சனைகள் வெளியே இருந்தனா உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கிட்டேங்க சொல்லி கொடுத்துடலாம். பிரச்சனை எல்லாம் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி சுவாமி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும்னு சொல்லி இவர் கேட்குறாரு. சரி, அதுவும் நியாயம்தான், மனசில் உள்ள பிரச்சனையே என்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கஷ்டம்தான். சரி, அப்போ நீ ஒன்று பண்ணு, உன் மனசுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறான். அது இருக்குதுன்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும். உன் மனசுக்குள்ள அந்த பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீ உனக்குள்ளே அதை லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து அதை சரி பண்ணிடுறேங்கிறது. அப்போ இந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், சரி நம்முடைய மனசுக்குள்ள அந்த பிரச்சனை எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே அதை லொக்கேட் பண்ணுறாரு. அதை உள்ளே எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாமியை உள்ளே எட்டி பார்த்தா உள்ள ஒன்றையுமே காணுமேங்கிறார். இப்போ நீ தானே பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், பிரச்சனை இருக்குது அது கொஞ்சம் தீர்வு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டா, இப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறிய, உண்மையிலே பிரச்சனை இருக்குதா அல்லது இல்லையா? நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா? இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஞானம், அஞ்ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளை இதெல்லாம் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு, நம்முடைய பிரச்சனைகளை தீர்வு பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் உதவி பண்ணும். தியானம் உதவி பண்ணும், ஞானம் உதவி பண்ணும், லிபரேஷன் உதவி பண்ணும், முக்தி உதவி பண்ணும்னு நினச்சி தான் தேடிட்டு இருக்கிறோம். இப்போ உண்மையில் என்னென்னு சொன்னால், இதெல்லாம் உண்மையிலே பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா? இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறோமா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறோமா?
இப்போ இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங், நம்ம மீட்டிங் தான் நடந்தது. நம்ம மீட்டிங்கில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னு சொல்லி சொன்னால், ஐயா எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். இப்போ அவர் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், கோபப்படுறது சுலபம், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. எல்லாருக்குள்ள பிரச்சனை தான். இப்போ அவர்கிட்ட கொஞ்சம் வேடிக்கையாக பேசணும். ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் இல்லை, எனக்குமே அது கஷ்டம்தான். உங்களுக்கும் கஷ்டம்தான், எனக்கும் கஷ்டம்தான், பிறகு எப்படி நான் உங்களுக்கு வழி சொல்ல முடியும்? ஆனால் நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லியிருக்கீங்க, கோபப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்க. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒரே அணி தான். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். கோபப்படுறது சுலபம்னு சொல்கிறீங்க, அது சுலபங்கிறத நீங்கள் கொஞ்சம் நிரூபித்து காட்டுங்க. கோவப்படுறது சுலபமாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க பார்ப்போம். நானும் ஒத்துக்கிடுறேன், கோவப்படுறது சுலபம் தான் ஒத்துக்கிடுறேன். இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசுலேயே நம்முடைய உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், இதெல்லாமே அது ஏதோ நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது, நாம் அதை சரி பண்ணிடலாம்ங்கிற மாதிரி நாம் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த எமோஷன்ஸுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. சரி, இந்த எமோஷன்ஸ் வந்து நம்முடைய கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லி சொன்னால், அந்த எமோஷன்ஸ் தானே நம்மளை இந்த பாடுபடுத்துது. இந்த எமோஷன்ஸ் வந்து வருது, அது வந்துட்டு நம்மளோட போகிறதுக்குள்ளே நம்மளை கடும்பாடுபடுத்திடும். பயம் வருது, கோபம் வருது, வருத்தம் வருது. இப்போ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஒரு நமக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சுலபமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். ஆனால் இது ஒன்று என்ன, நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள அடங்க முடியல, அடங்க மாட்டேங்க. இப்போ இதை என்ன பண்ணுறது? இப்போ இதை தான் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா ஞானிகளுமே இந்த எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க இதை சால்வ் பண்ணிடுறாங்க. இப்போ அதனால தான் என்னென்னு சொன்னால், அந்த ஞானிகள் பின்னால் போய் நீங்கள் சால்வ் பண்ணதை எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம போய் கேட்குறோம். உண்மையிலே அவங்க என்ன எப்படி சால்வ் பண்ணாங்க? இப்போ புத்தர் சால்வ் பண்ணுறாங்கிறாரு, எப்படி சால்வ் பண்ணார்? எல்லா ஞானிகளும் எப்படி இதை சால்வ் பண்ணியிருக்கிறாங்க? சரி, இப்போ இந்த எமோஷன்ஸ் தான் வருது. இந்த வந்த எமோஷன் வந்து நம்மளோட போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு பயம் வருது, ஒரு வருத்தம் வருது, இது எவ்வளோ நாள் தான் நம்ம கூட தங்கியிருக்கும்? ஒரு வருத்தம் வந்ததுன்னு சொன்னால் ஒரு ஒரு மாதம் இருக்குமா, அல்லது ஒரு நாள் இருக்குமா, அல்லது ஒரு மணி நேரம் தான் இருக்குமா? ஒரு எமோஷன், ஏதாவது உணர்ச்சி, அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு நம்மளை விட்டு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு எமோஷனுடைய ஆயுள் எவ்வளோ நேரம்? இப்போ இதை வந்து விஞ்ஞானிகளை கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி அதை விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க. ஒரு எமோஷனுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடியில் 60 நேரம் தான். ஒரு வினாடிங்கிறதே ஒரு ஒரு சொடக்கு போடுற நேரம் தான். இதை 60 பிரித்து அதில் ஒரு பகுதினா எவ்வளோ நேரம்னு பார்த்துக்கலாம். ஒரு உணர்ச்சிங்கிறது அவ்வளோ நேரம் தான் இருக்குது. ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி அப்படியே மறைஞ்சி போயிடுது. அது மறையும் போது தான் வந்ததே நமக்கு தெரியும். அது நமக்கு தெரியும் போது அங்கே அந்த உணர்ச்சியே இல்லாமல் போயிடுது. இப்படி தோன்றி மறைஞ்சி அது பாட்டுக்கு மறைஞ்சி போகிறத கூட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நாம் ஏதோ போராடி தேவையில்லாத போராட்டத்தில் இறங்கிடும். உண்மையில் நமக்கு அங்கே வேலையே கிடையாது. ஒரு வேலை இல்லாத இடத்துல நம்ம வேலையை நம்ம கிரியேட் பண்ணிடும். எல்லா உணர்ச்சிகளுமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வந்து வெடித்து செதறி அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு 6 ஓடிக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் அந்த 6 வந்து எப்போவுமே பார்த்தா ஒரு 6 மாதிரி இருக்கிற ஒரு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எந்த தண்ணியுமே அங்கே பெர்மனண்ட்டாக அங்கே ஒன்று இருக்காது, அப்படியே போயிட்டே இருக்கும், ஃப்ளோயிங்கில் போயிட்டே இருக்கும். பார்த்தா ஒரு 6 இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அங்கே ஒன்றுமே பெர்மனண்ட்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது, ஒரு மூமெண்ட்டு தான் இருக்கும். இதே மாதிரி தான் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் ஒரு 6 மாதிரி ஓடிட்டு இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், இந்த ஓடிக்கிட்டு இருக்க ஆற்றுக்குள்ளே கையை விட்டுறோம், நில்லுன்னு கை விடுறோம், இல்லைன்னா ஓடுன்னு கை விட்டுறோம். ஒரு மகிழ்ச்சி வந்துன்னா நில்லு என்னோட அப்படியே இருந்துக்கன்னு சொல்லி பிடிச்சிடறோம். ஒரு வருத்தமாக பயமாக வந்துருந்துன்னா ஓடுன்னு சொல்லி விரட்டுறோம், விரட்டி கையை விட்டுறோம்.
ஒரு தண்ணி வேகமாக ஓடிட்டுருக்கு, ஓடிட்டுருக்க தண்ணிக்குள்ளே நீங்கள் கையை விட்டிங்கன்னா என்ன, உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழற ஆரம்பிச்சு. சரி, தண்ணி வந்து கிளாக் வைஸில் சுற்றுது, நம்ம கையை கொஞ்சம் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினோம்னா, ரொட்டேட் பண்ணோன்னு சொன்னால் அந்த சுழல் போகுமானா போகாது. இங்கே கையை எடுக்கிற வரைக்கும் சுழல் இருந்துட்டு தான் இருக்கும். கையை எடுத்துட்டிங்கன்னா அந்த சுழல் தானாக ரிலீஸ் ஆகிப்போ. நமக்கு அங்கே ஒன்றுமே ஒரு வேலையுமே இல்லை. எல்லாருமே என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்து இங்கே ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி அவங்கள அறியாமல் உட்கார்ந்துற நிலையில் அவங்க பிரச்சனைகள் தானாகவே சால்வ் ஆகிடும். அப்போ நம்முடைய மைண்டே வந்து ஒரு லிபரேட்டடாக செயல்படுதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உண்மையிலே நம்முடைய மனதினுடைய இயக்கமே ஒரு லிபரேட்டட் கண்டிஷனில் தான் இருக்குது. அது வந்து எதுலேயுமே தங்கி இருக்கிறது, எல்லா உணர்ச்சிகளையும் ஏற்றுக்கிட்டு எல்லா உணர்ச்சிகளையும் அப்புறப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையை வந்து லிபரேஷன் தான். நமக்கு அங்கே செய்கிறதுக்கு வேலையே கிடையாது. நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறத நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இப்போ அதுதான் அந்த காலத்தில் என்னங்கன்னா சரணாகதிங்கிற பேரில் இதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. சரணாகதின்னுன்னா எல்லாம் இறைவன் பார்த்துக்கலாம், நமக்கு வேலையே இல்லைன்னு சொல்லும்பொழுது நம்ம எந்த பொறுப்பையுமே கையில் எடுக்கிறது இல்லை, எல்லா பொறுப்பையும் இறைவன் கையில் ஒப்படைச்சிட்டுறாங்கிற இதில் அது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் மேட்டர் இதே மேட்டர் தான் நடக்குது. நீங்கள் எல்லாத்தையும் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது அதுபோக்கில் சால்வ் ஆயிடும். இப்போ ப்ராப்ளமே என்னன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் ப்ராப்ளமே. சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே அப்படியே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் போயிட்டுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா மனோரீதியாக தான் பிரச்சனைங்கிறதே மனோரீதியான பிரச்சனை தான். புற பிரச்சனைகள் இருக்குது, புற பிரச்சனைகள் வந்து மனோரீதியாக நீங்கள் அஃபெக்ட் ஆகலை, மனோரீதியாக நீங்கள் பாதிக்கப்படலை, மன ரீதியாக நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடிஞ்சுன்னு சொன்னால் புற பிரச்சனைகள்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த சைக்கலாஜிக்கல் சால்வேஷனுங்கிறது வந்து நமக்கு அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, அது தானாகவே சால்வ் ஆயிடும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் நினச்சிடும் அதை நம்ம சரி பண்ணால் தான் சரியாகும்னு நினச்சி நம்ம போராட ஆரம்பிச்சோம். இப்போ இதில் வந்து ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பாத்திரம் நிறையா தண்ணி இருக்குது, அசையாமல் அப்படி ஸ்டில் வாட்டர் அப்படி இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே ஒரு விரலை லேசாக வைக்கிறீங்க, தண்ணியில் அப்படியே ஒரு சின்ன அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். சரி, இந்த அலையை அழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கை வச்சு அப்படி அழித்தா அந்த அலை போயிடுமா? நீங்கள் அழிக்க அழிக்க புதுசாக அலை வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தானாகவே செட்டில் ஆகிடும். ஒன்றும் ஒரு வேலையும் இல்லை. நாம் என்னென்னு சொன்னால் ஏதோ நமக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிடும். வேலை இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது தான் உண்மையிலே பிரச்சனை. நமக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இது தான் நம்ம என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறோம், ஞானம்னு சொல்கிறோம். விட்டுட்டீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அந்த மைண்டே லிபரேட்டட் மைண்ட் ஆயிடும். நமக்கு வேலை இருக்குங்கிற வரைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம், ஸ்ட்ரகிளிங் மைண்டாகவே இருக்குது. நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் லிபரேட்டட் மைண்டாகவே மாறிடும். இப்போ இதே மாதிரி தான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் மலேசியா போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு வாஷ் பேஷன், அது அது என்னன்னா ப்ரெஸ்ஸிங் டைப்பு, ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வருது. இப்போ நம்ம இடங்கள்லாம் இருக்குது, ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரும், ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டிங்கன்னா தண்ணி நின்றோம். அதே மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் தான், நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னே தண்ணி வருது, ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டால் தண்ணி நிற்க மாட்டேங்குது. அப்போ என்ன தோணுச்சுன்னு சொன்னால் சரி அந்த அந்த இதில் அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கும் போல, கொஞ்சம் தட்டி சரி பண்ணுவோன்னு பார்த்தான்னு சொன்னால் அது சரியாக மாட்டேங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டேன், ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணணுன்னு. நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்கன்ட்டார். என்னடா தண்ணி சும்மா தார்மாராக கொட்டுது, அவர் பாட்டுக்கு வந்துட சொல்கிறாரு, பொறுப்பு இல்லாமல் சொல்கிறாரு. சரி, அவர் போனால் போட்டு நாம் தட்டி சரி பண்ணுவோம்னு சொல்லி தட்டினோன்னா அது தண்ணி நிற்கிற மாதிரி தெரியல. தண்ணி வந்து சும்மா தார்மாராக கொட்டுது, சும்மா லேசாக கசிஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, தார்மாராக கொட்டுது. தட்டி தட்டி பார்த்தா நிற்க மாட்டேங்குது, என்ன வழி? பிறகு அவர் நானும் சரி நம்மளும் போயிடுவான்ட்டு போனான்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னா தண்ணி தானாக வேணும். அது எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்னு சொன்னால் நீங்கள் ஒரு தடவை தொட்டால் போதும், தண்ணி அது பாட்டுக்கு வரும், நீங்கள் பாட்டு கையெழுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அதுவாக நின்றுக்கூடாது. நாம் அது நிப்பாட்டுறதுக்கு நமக்கு வேலை இருக்குன்னு நினச்சி நம்ம நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணோம்னு சொன்னால் அது என்கரேஜ் பண்ணுற மாதிரி. இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய உணர்ச்சிகளெல்லாம் வந்து கண்ட்ரோலில் எடுக்கணும்னு பண்ணுறதுனால தான் அது வந்து நமக்கு விரோதமாக செயல்படுற மாதிரி. உண்மையில் நமக்கு அங்கே வேலையே இல்லை, நம்முடைய எமோஷன்ஸை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம் அல்லது என்லைட்டன்மெண்ட் சொல்கிறோம். இப்போ இது வந்து நம்முடைய மனதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதும், மனதினுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டதும். இப்போ இந்த மனதுலேயுமே வந்து என்னன்னு சொல்லி ரெண்டு பகுதியாக இருக்குது. ஒன்று இந்த மாதிரி எமோஷன்ஸ், இன்னொன்று வந்து நம்முடைய இன்டலெக்ட் பார்ட். இப்போ இன்டலெக்ட்னு சொல்லிச்சுனா நம்ம நிறைய அறிவுகளை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், நிறைய வேலைகள் இருக்கோம். அறிவை பயன்படுத்தாமல் நம்ம எந்த வேலையுமே செயல்பட முடியாது.
இப்போ நம்ம இந்த மீட்டிங் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொன்னால், நம்ம அறிவு செயல்படலைன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியாது. இந்த இன்டலெக்ட் பார்ட் வந்து எல்லா விதமான வேலைகளுக்கும் பயன்படும். ஆனால் அதே இன்டலெக்ட் வந்து இந்த எமோஷனை சரி பண்ணுறதுக்கும் அந்த இன்டலெக்டை பயன்படுத்தணும்னு சொன்னால் அதுதான் ப்ராப்ளம். அந்த இன்டலெக்ட் வந்து என்ன சொன்னால், நம்ம எமோஷனை பொறுத்தளவில் அதுக்கு வேலையே கிடையாது, அது பலமற்றது, அதுக்கு தகுதியே கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம இன்டலெக்ட் வந்து தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு தான் ஞானம். இப்போ அதனுடைய எல்லை வந்து என்னென்னு சொன்னால், எக்ஸ்டர்னலாக நம்ம செயல்படக்கூடியதுக்கெல்லாம் நம்ம இன்டலெக்டை பயன்படுத்திக்கலாம். சைக்கலாஜிக்கலாக நம்முடைய எமோஷன்ஸை பயன்படுத்துறதுக்கு இன்டலெக்டுக்கு சக்தியே கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், அதுதான் நம்ம என்லைட்டன்மெண்ட் இல்லை ஞானம்னு சொல்கிறோம். இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆயிருந்துன்னா, அந்த டோட்டல் மைண்டே லிபரேட்டட் மைண்ட் ஆயிரும். அப்போ அங்கே வந்து எந்த உணர்ச்சிகளுமே தங்குறதில்ல, அது பாட்டு போயிடுது. அது என்ன, நம்முடைய இயற்கையே அப்படி தான் இருக்குது. இதில் நம்முடைய வேலையே கிடையாது. இது நாம் எதையோ செஞ்சு எதையோ சாதிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது நம்முடைய மனதினுடைய இயற்கையே அப்படி தான். இதில் என்ன சொல்லி சொன்னால், ஆனால் நமக்கு வந்து சுலபமாக அதை ஏற்றுக்கிட மாட்டோம். அதனால தான் நம்ம எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் வழி இல்லைங்கும் பொழுது இந்த எல்லாமே நம்ம ஏற்றுக்கிடும். இப்போ சிலவங்க வந்து இந்த பக்தியில் சரணாகுதினுங்கிறது வந்து சிலவங்களுக்கு, சிலவங்களுடைய இயல்பில் வந்து சரணாகுதி ரொம்ப சுலபமாக இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி நம்ம அறிவுபூர்வமானவங்களுக்கெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்மளால் முடிஞ்ச முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்து ஒன்றும் முடியலைங்கும் பொழுது தான் நம்முடைய இயலாமையை நம்ம ஒத்துக்கிடுவோம். அந்த நிலையில் தான் நமக்கு வந்து ஓஹோ நமக்கு இங்கே ஒன்றுமே முடியாதோன்னு தெரிஞ்ச நிலையில் அந்த மனசு வந்து சைலண்ட் ஆயிடும். இது சைலண்ட் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால், அந்த டோட்டல் மைண்டே அப்படி லிபரேட்டட் மைண்ட் ஆயிடும். அப்போ அந்த லிபரேட்டட் மைண்டில் என்னென்னு சொல்லி சொன்னால், எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுமே இல்லாத ஒரு நல்ல இரு ஏற்படுது. அதுதான் வந்து லிபரேஷன் நம்ம சொல்கிறோம், முக்தி மோட்சம் இட்டெல்லாம் பேர் கொடுக்குறோம். இப்போ அங்கே வந்து என்ன சொன்னால், எந்த பிரச்சனையுமே தங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ பிரச்சனைகள்ங்கிறது சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து எல்லாமே சால்வ் ஆகிட்டுன்னு சொன்னால், வாழ்க்கையிலோட எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆன மாதிரி தான். வெளியுள்ள பிரச்சனைகள் செகண்டரி, அதான் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சைக்கலாஜிக்கலாக பிரச்சனை சால்வ் ஆகிட்டுனாலே ஃபிசிக்கல் சால்வேஷன்லாம் முக்கியமே இல்லை. இப்போ உதாரணமாக, இப்போ நாம் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறோம், ஒரு 10 வருஷமாக அங்கே இருந்துட்டு நாம் அங்கே வரோம், நம்ம நாட்டுக்கு வரோம். நம்ம நண்பர்கள், பழைய நண்பர்கள்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நம்மளை அவங்கள பார்ப்போம்னு நினச்சி நாம் அப்படியே தெருவில் நடந்து போகிறோம். ஒரு தெருவில் போகும்போது ஒரு பழைய நம்ம கூட படித்த ஒருத்தர் வர்றார். அவரை பார்த்தோன்னா நமக்கு ஒரே சந்தோஷம், 10 வருஷம் கழித்து பார்க்குறோம். அவர் போன உடனே ரொம்ப ஆசையாக போய் அவர் தோளில் தட்டி, எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பலவாரி நம்ம கன்னத்தில் அரைஞ்சிடுறார், அரைஞ்சி கெட்ட வார்த்தையாக திட்டுறார். நம்ம ஒன்றும் உடல ஷாக் ஆயிடுது, என்னடா இவ்வளோ இத்தனை பேர் மத்தியில் இருக்கிறாம நம்ம இந்த மாதிரி அடிச்சிட்டாரன், இப்படி ஏசிட்டாரன்னு சொன்னால் நமக்கு அது தாங்கவே முடியல. அவரை திருப்பி அடிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு கூட நமக்கு யோசிக்க முடியல. நமக்கு ஒரே ஒரு மன இதில், சரி என்ன பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி நம்ம பாட்டு நடந்து போகிறோம். கூட ஒரு ரெண்டு கொஞ்சம் தூரம் வர, அவர் 50 அடி 10 அடி போகும்போது அங்கே இன்னொரு நண்பர் வர, அவரும் நம்ம கூட உள்ள நெருங்கின தோழர் தான். அப்போ அவரை பார்த்தோன்னா நமக்கு பயம் வருது, யூரோப்பியன் நல்லா இருக்கியான்னு கேட்டான்னா என்ன பண்ணுவாரோ தெரியலையேன்னு சொல்லி அவரை பார்க்குறதுக்கே நம்ம பயப்படுறோம். அப்போ அவர் நம்மகிட்ட ஓடி வர்றாரு, வந்து எப்படிப்பா நான் எப்போ வந்தால் நல்லா இருக்கியா சொல்லி அவர் வந்து நம்மளை வந்து விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த முதல்ல நம்மளை அடித்தவரை பற்றி சொல்கிறார். இப்போ அவரும் நல்ல நம்ம ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு, ஒரு 2 மாதம் ஒரு மைண்ட் டிஸார்டரில் இருக்கார். தெரிஞ்சவங்க யாரை கண்டாலும் அடிச்சிடுறாரு, ஏசுறாருன்னு சொல்லி அவரை பற்றி சொல்கிறாரு. இவரோட சொன்ன உடனே என்னன்னு சொன்னால், அவரை பற்றி நமக்கு என்னெல்லாமோ எண்ணம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணிட்டாரான்னு சொல்லி அவரை பற்றி நிறைய நமக்கு ஒரு மோசமான எண்ணங்கள் இருந்துகிட்டு. இப்போ இந்த மாதிரி சொன்ன உடனேனா எல்லாமே அப்படியே கீழே வருது. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், அடடா ஒரு நல்ல மனுஷன் இப்படி மாறி போயிட்டார், அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற முடியுமா, அவர் அதை பழைய நிலைக்கு அவரை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி அவருக்கு ஃபேவரபுளாக திங்க் பண்ணுற அளவுக்கு வந்தது. இப்போ நம்ம ஃபிசிக்கலாக எந்த சால்வேஷன் அங்கே ஒன்றும் கிடையாது. சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து அவரை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டுறோங்கிறது ஒன்று சொன்னால், சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீ ஆகிட்டோம்னா எல்லாமே ஃப்ரீ ஆயிருந்த பிரச்சனையே ஃப்ரீ ஆயிடுது. இப்போ இதான் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா ப்ராப்ளமே ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல்னு சொல்லி 2 அம்சமாகவே இருக்குது. அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை நம்ம சால்வ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது.
அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டே சால்வ் பண்ண நம்ம கையில் இருக்குங்கன்னா அதுக்கு நமக்கு அதை சால்வ் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதுலேயே விட்டுட்டிங்கனாலே சென்னாலே சரியாயிடும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தல தான் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அது போக்கில் விட்டுட்டிங்கன்னா அதுவே சால்வ் ஆயிடும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம், சைக்கலாஜிக்கலாக நமக்கு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ எல்லா ஞானிகளுமே இதை தான் ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சாங்கன்னா வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல அவங்க ஃபேஸ் பண்ணிடுறாங்க, அந்த உண்மையை ஃபேஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான். அவங்களா போய் முயற்சி பண்ணியெல்லாம் கண்டுபிடிக்கல, ஏதோ சந்தர்ப்பத்தில் அதை ஃபேஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒரு திருப்பூரில் இருந்து ஒரு லேடி, அவங்க வந்து ஏதோ ஒரு காதல் அஃபர், ஒருத்தனோட பழகிட்டு இருந்திருக்காங்க. அவன் வந்து என்னங்கன்னா இந்த பொண்ணை கல்யாணம் விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ அந்த பொண்ணுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி நம்மளுக்கு விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானுங்கும் போது இதுக்கு தூக்கமே இல்லை, ஒரே வேதனை, மனவேதனை. இது என்னுடைய நம்பர் எப்படியோ கிடச்சிருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டது. அப்போ நம்ம நூல்களையும் கொஞ்சம் படிச்சிருக்கும் போல தருது. இப்படி என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரே மனவேதனையாக இருக்குது, தூக்கமே வரல, அதே நினச்சி எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டு. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட என்னென்னு சொன்னால், ஏமா உனக்கு வந்து சட்டப்பூர்வமான எந்த ஹோல்டுமே கிடையாது, நினச்சிமா நீங்கள் பழகிருக்கீங்க, யார் வேணாலும் யாரோடையும் பழகலாம், கல்யாணம் பண்ணுறதுங்கிறது அவங்க இஷ்டப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணுறவங்க தான் ரைட்டு. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணான்னு சொன்னால் அது வந்து குற்றம், நமக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ இது உங்கள் மேலே, நீங்கள் எந்த உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் அவங்க மேலெலாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. நீங்கள் அதே நேரத்தில் உங்கள் சூழ்நிலையில் யார் இருந்தாலும் இப்படி ஒரு மன வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். வரக்கூடாது ஒன்றும் உங்களுக்கு வரல, எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் சூழ்நிலையில் நானே இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி இப்படி ஒரு வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். வர வேண்டிய ஒன்று தான் வந்திருக்கு, இது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தர வழியே இல்லை, இது நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. வரக்கூடிய ஒன்று தான் வந்திருக்கு, வரக்கூடாது ஒன்றும் வரலங்கிறது ஏற்றுக்கிடுங்க சொல்லி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணேன். இப்படி யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட வந்து ஒரு பிரச்சனையை சொல்லி எனக்கு மனசில் ஒரே கஷ்டமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டாருன்னு சொல்லி சொன்னால், நாம் அவருக்கு இப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கிடுங்க, வரக்கூடிய கஷ்டம் தான் அப்போ உனக்கு வந்திருக்கு ஏற்றுக்கேன்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பார், என்னடா இவர் நமக்கு கஷ்டத்தை பார்த்து இவர் சந்தோஷப்படுறாரோன்னு கூட நினைக்க ஆரம்பிச்சிடுவார். இப்போ அந்த பொண்ணுக்கு நான் அப்படி தான் சொன்னேன், இதை நீ ஏற்றுக்கிட்டு வழி இல்லாமா, ஏற்று மனப்பூர்வமாக ஏற்றுக, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று தான் உனக்கு வந்திருக்குங்கிறது ஏற்றுக்கன்னு சொல்லி சொன்னேன். ஒரு மறுநாள் காலையில் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. இன்றைக்கி காலையில் எழுமணிலிருந்து எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது, ஏன்னே தெரிலையா, ஒரே ஆனந்தமாக இருக்குது, மனசெல்லாம் ஒரே ஆனந்தமாக பொங்கி பொங்கி வருது, ஏன்னே தெரில நீ சொல்லி ஃபோன் பண்ணிச்சு. அது இப்படி தான் நடக்குமா, இவனுடைய மனசு வந்து நீ அப்படியே முழு மனசோடு ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது இப்படி தான் ஏற்படும். அதனால் இது ஒன்றும் விசித்திரம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் இப்படி ஏற்படக்கூடியது தான். நீ வந்து உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய மனவேதனைகளெல்லாம் நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னால் அது அடுத்த கட்டத்துக்கு வந்துடும். அது அதனால் இது எல்லாருக்கும் ஏற்படுற தூக்கம் தான் உனக்கும் ஏற்பட்டிருக்கு, அதே மாதிரி எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ரிலீஸும் உனக்கும் ஏற்பட்டிருக்கு. அதனால் அது ஒன்றும் விசித்திரமானது ஒன்றும் இல்லை, உனக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது நீ சொல்லி அதுக்கு சொல்லணும். இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி எல்லாரும் ஞானிகளுமே நீங்கள் உங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அறியாமலேயே அவங்களுக்கு நிகழ்கிறது அப்படியே முழு மனசாக ஏற்றுக்கிற ஒரு தன்மையில் இருந்திருக்கிறேன். அந்த நிலையில் வந்து அந்த மைண்ட் வந்து அதுவாக இயங்கியிருக்கு. இப்போ நாம் வந்து மனசை இயக்கிறோம், இது இப்படி இது வேணும், இது செய்யக்கூடாது, இந்த உணர்ச்சி இருந்தால் பரவாயில்ல, இந்த உணர்ச்சி வரக்கூடாதுன்னு சொல்லி நாமளாக இயக்கிக்கிட்டு இருக்கோம். நாமளாக இயக்கிறத விட்டுட்டு அது அதுவாக இயங்க விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே நாம தான் வந்து அந்த மனசுடைய சுதந்திரத்துக்கு நம்ம குறுக்க நிற்கிறோம், நாம தான் அதை வந்து பிடிக்கிறோம், நீ இப்படி இயங்கணும். நம்ம உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னால், பந்தம் மோட்சங்கிறதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம மனசை பிடிச்சி நம்மளாக வந்து கட்டுப்படுத்துல தான் பந்தம். நீங்கள் அதை நீங்கள் ஒன்றுமே பிடிக்காமல் அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது விடுதலை ஆயிடுது. விடுதலை முக்தி மோட்சங்கிறதெல்லாம் நாம தான் நிர்ணயம் பண்ணுறோம். நம்ம பிடிச்சி அதை நிர்ணயம் நிறுத்தி வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் பந்தமாயிருது, நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது விடுதலைக்கு போயிடுது.
அதனால் இது நான் வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு அதை பற்றி சரியான ஒரு ஐடியா இல்லாததுனால நாம் வந்து எதையோ ஒன்று பண்ணணும், எதையோ அடையணும்னு சொல்லி தேவையில்லாத முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கோம். உண்மையில் அகத்தை பொறுத்தளவில் நம்ம எதையுமே பிடிக்க வேண்டியதில்லை, அதை நேச்சுரலாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுவே லிபரேஷனுக்கு போயிடும். இப்போ அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால், அந்த ஞானிகள் வந்து இது எப்படி அடைஞ்சோன்னே தெரியாமலே அடைஞ்சிடுறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த அரவிந்தரை பற்றி ஒரு செய்தியை ஒன்று படித்தேன், ஒரு ஆர்டிக்கல். அவர் இப்படி தான் நிறைய யோகா நல்லாமல் பண்ணுறார், பண்ணி அந்த தியானம் அந்த தியானம் நின்று இல்லாமல் பண்ணுறாரு. என்ன நிறைய அந்த தியானங்கள் பண்ணுறதுனால அவருக்கு நிறைய ஆற்றல்கள் கூட கிடைக்குது, நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. ஆனால் எல்லாமே எதுலேயுமே ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு சும்மா உட்காந்துடுறார். என்ன ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே, வருது நல்ல அனுபவங்கள்லாம் வருது போகுது, ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, நம்ம அடைய வேண்டிய தீர்வு கிடைக்கலையேன்னு சொல்லி அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு வருஷம் ஒன்றுமே பண்ணலை. திடீர்னு அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படும், அது ஏன் ஏற்படுதுன்னு அவருக்கு தெரில. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு குருநாதர் இருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறார், ஐயா நான் ஒரு வருஷம் நான் ஒன்றுமே பண்ணலை, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அவர்கள் நீங்கள் தான் உங்களுடைய சக்தி மூலமாக எனக்கு ப்ளஸ் பண்ணி இந்த மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களா, நான் ஒன்றுமே பண்ணலை, என்ன தான் நிகழ்ந்ததுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவர் இவர்கிட்ட விசாரித்து பார்த்துட்டு, இப்போ நீ அடைஞ்சனாலேயே நானே அடையலை, நீ என்னையோட உயர்ந்த நிலைக்கு போயிட்டா, இதை எப்படிப்பா நான் உனக்கு ப்ளஸ் பண்ண முடியும் சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ தான் அவர் பார்க்குறாரு, சரி அப்போ அந்த பராசக்தி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு போலன்னு சொல்லி அவர் அப்படி சொல்லிடுறாரு. இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய மனசை அவங்க இயக்கிற வேலையை விட்டுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம மனதை இயக்கிற வேலையை நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால் அந்த மனசு அதுவாக இயங்குது, அந்த மனசு வந்து அதுவாக இயங்குறதுக்கு பேர் லிபரேஷன், வேறு ஒன்றுமே கிடையாது. அது நாம் இயக்கணும்னு சொன்னால் தான் அது பந்தம், பிரச்சனைகள் எல்லாமே. நீங்கள் நாம் இயக்கணும்னு சொன்னால் ஸ்ட்ரகிளிங் மைண்டு, அதுவாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது அதுவாக சுயமாக இயங்குறது வந்து லிபரேட்டட் மைண்ட். லிபரேட்டட் மைண்டில் இயங்குன்னு சொன்னால் லிபரேஷன். இந்த லிபரேஷன் முக்தி மோட்சங்கிறதெல்லாம் வந்து ஆன்மாவுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆன்மாங்கிறது வேறு, ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் பேசிக்கலாக உள்ளது. இப்போ இதெல்லாம் சொல்லி சொன்னால் வேறு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதையோ சொல்லி நம்மளை அங்கே எங்கேயும் சுற்றி கிடையாது. நம்முடைய மனோ இயக்கத்தை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வழிகாட்டுறதுக்காக தான் ஆன்மா இறைவன் அப்படி இப்படின்னு எல்லாமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சுற்று வளைச்சி வரக்கூடிய பாதை, அதுலேயுமே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் என்னன்னு சொன்னால், அந்த மாதிரி வழியில் வரும்பொழுது யாரோ ஒருத்தர், ஒரு கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த ஒரு முடிவு நிலையை அடைய முடியும். ஏன்னா சரணாகதிங்க அடைகிறதோ அல்லது இந்த மாதிரி ஒரு வழியில் போய் அடைகிறதோங்கிறது ஒரு கோடியில் ஒருத்தருக்கு தான் அடைய முடியும். ஆனால் நாம் வந்து உண்மையிலே அது நம்ம ஞானம்னா என்ன, லிபரேஷனாக என்னங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக வழங்கிட்டோம்னு சொன்னால், இப்போ 100 பேர் முயற்சி பண்ணனா 100 பேருக்குமே அதை கிடைச்சிட முடியும், 100 பேருமே அதை தெரிஞ்சிட முடியும், 100 பேருமே அதை அடைஞ்சிட முடியும். ஏன்னா இது வந்து ஒரு சயின்ஸ், அது நம்முடைய ப்ராக்டிக்கலாக நம்முடைய டே டு டே லைஃபோடு இணைஞ்சது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு இயக்கமே அதோட தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம அதுக்கு அப்பால் இது ஏதோ ஞானம் லிபரேஷன் சொல்லி நமக்கு அந்நியமாக வேறு எங்கேயோ ஒரு இடத்துல செக்மெண்ட்டில் கிடையாது. உண்மையிலேயே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இன்ச் பை இன்ச்சாக நம்ம அதில் தான் இருந்துகிட்ருக்கோம். நாம் எங்கேயாவது நம்ம வந்து நாம் கையில் எடுத்தோம்னு சொன்னால் இங்கே ப்ராப்ளத்துக்கு எடுத்து க்ரியேட் பண்ணிடுறோம். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ப்ராப்ளம் அந்த நிமிஷத்தில் லிபரேஷன் ஆயிடுது. இப்போ இதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து இது கரெக்டாக தப்பாங்கிறதே நமக்கு நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம், பார்த்து நம்மளே புரிஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம ஞானிகளுடைய இதே மாதிரி பார்த்த மாதிரி எத்தனையோ ஞானிகள், இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்திங்கிற மாதிரி ஒரு மகான், அவரெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், அவர் இதே மாதிரி அவர் வந்து உலகத்துக்கே ஒரு போதகராக வருவார்னு சொல்லி அவருக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க, அவர் அவருடைய பிரதரெல்லாம். அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு இந்த மாதிரி சமாதி நிலை அனுபவம் ஏற்படுது, டிரான்ஸ்ஜெண்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது. ஸோ ஒரு இந்த பாடியை சூட்ச்ம சரீரத்தை வெளியே கொண்டு போய் வேறு ஏதோ உலகங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லாமல் அனுபவங்கள் ஏற்படுது. இந்த மாதிரி சில விசித்திரமான அனுபவங்கள்லாம் ஏற்படுது, ஆனால் ஞானமோ லிபரேஷனோ ஏற்படலாம். அப்போ அவங்களுக்கு என்னன்னு சொன்னால், என்னெல்லாமோ அனுபவங்கள் ஏற்படுது, ஆனால் அது ஏற்படலையேங்கும் பொழுது அதைத்தான் தேடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் என்னென்னு சொன்னால், அந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய பிரதருக்கு வந்து உடல் சோகீனமாயிருக்கு. அப்போ இவர் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ அவங்க ஒரு கப்பல் பிரயாணத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது, கிருஷ்ணமூர்த்தியும் எல்லோரும் கூப்பிட்றாங்க. அப்போ அவர் என்ன சொன்னான்னா, என்னுடைய பிரதரை விட்டுட்டு வர முடியாது, நீங்கள் எல்லோரும் போங்க நான் வரலங்கிறார். அப்போ அவங்க இந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் வந்து
சில தெய்வீக சக்திகளுடைய இந்த அருள்வாக்கெல்லாம் கேட்குற வழக்கம் அவங்களுக்கு உண்டு. அப்போ அவங்க ஒரு அருள்வாக்கு கேட்குறாங்க, அவருடைய பிரதருக்கு நல்லாயிருமா, பிரச்சனை இவர் கூட இருக்கணுமா, கூட்டிகிட்டு போகலாமா என்னங்கிறது கேட்குறாங்க. அப்போ இந்த அருள்வாக்கு என்ன சொல்லுங்கன்னா, அவருடைய பிரதருக்கு ஒன்றும் ஆகாது, பிற்காலத்தில் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய சகோதரன் இருந்து தான் உலகத்தையே வழிநடத்த போகிறாங்க, நீ கிருஷ்ணமூர்த்தியை தைரியமாக கூப்பிட்டு போங்கங்கிறாங்க. இன்னும் சொல்லி அந்த அருள்வாக்கு சொல்லுது. இதை நம்பி இவங்களும் பிரயாணம் பண்ணுறாங்க. கப்பல் நடுக்கடலில் போகும்போது டெலகிராம் வருது, அவர் பிரதர் சீரியஸ்னுட்டு, நம்பர் தான் அருள்வாக்க நம்பர் தான்னு சொல்லி இவங்களுக்கு தடுமாற்றம். முடிவெடுக்கிறதுக்கு முன்னே ரெண்டாவது தந்தி வந்துடுது, அவர் பிரதர் வந்து எக்ஸ்பைர்டுன்ட்டு வந்துடுது. இப்போ இவர் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுறார். ஏன்னா அவர் ஒரே பிரதர் கூட இருந்து அவருக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் அவருடைய இழப்பை அவரால் தாங்க முடியல. இப்போ அவர் நினச்சாருன்னு சொல்லிச்சோன்னா அவர் சமாதி நிலைக்கெல்லாம் போகலாம், எல்லாத்தையும் மறந்து அப்படியே சமாதி நிலையில போய் உட்காந்துடலாம். ஆனால் அப்படியெல்லாம் உட்காரல, அவர் அந்த துக்கத்தோடு அப்படியே ஒரு ரூமில் உட்காந்துடுறாரு, ஒரு ரூமை பூட்டிகிட்டு உட்காந்துடுறாரு, அந்த துக்கத்தோடு உட்காந்துடுறாரு. ரூமை திறந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் கழித்து ரூமை திறந்து வெளியே வர்றாரு, ஞானியாக வெளியே வர்றாரு. வேற ஒன்றும் பண்ணலை, அவருடைய துக்கத்தை ஏற்றுக்கிட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க என்னெல்லாமோ பயிற்சி பண்ணி அடைய முடியாத உடனே தன்னுடைய மன உணர்ச்சிகளை அப்படியே ஏற்றுக்கிடும் பொழுது ஞானியாக மாறிடுறாங்க. இது வந்து எல்லா பயிற்சிகளையும் பண்ணினதுக்கு அப்புறம்தான் ஏற்றுக்கிடணுங்கள, யார் வேணாலும் ஏற்றுக்கிடலாம். இப்போ சிலவங்க வந்து இப்போ அதே மாதிரி தான், நம்ம இங்கே சேலத்தில் ஒரு ஒரு யங்ஸ்டர் சின்ன பையன், 25 ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த பையனுடைய ஃப்ரெண்டு வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறான். அப்போ இவனுக்கு என்னென்னு சொன்னால், இந்த வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் வருமாங்கிறதே தெரியாது, 25 ஹார்ட் அட்டாக் வர்றது வருமானிட்டு சொல்லி அப்போ தான் முதல் முதல்ல அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால், இவனுக்கு எப்போ உடல்லையோ இந்த செஸ்ட் பக்கத்துல ஏதாவது வலி இருந்ததுன்னா, அடடா நமக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருமோலன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டான். எந்த நிமிஷத்துலேயும் ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு சொல்லி பயப்பட்டு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், ராத்திரி தூக்கமே இல்லை. அவனுக்கு வந்து அது என்ன பண்ணணும்னு தெரில. அப்புறம் கடைசியில் சைக்கியாட்ரிஸ்டெலாம் பார்த்தாச்சுன்னு சொன்னால், அவங்க என்னெல்லாம் மாத்திரை கொடுத்து பார்த்தாங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் கட்டுப்பட்ட மாதிரி தெரில. கடைசியில் நம்ம அந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்னு நம்முடைய புக் ஒன்று இருக்கு. அது வந்து வெறும் ஆன்மீக வார்த்தைகள் இருக்காது, சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த புக்கை படித்தோன்னா அவனுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு. அவனுக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆன்மீ ஞானம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, தியானம்னா என்ன, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த சைக்கலாஜிக்கல் புக்கை படித்த உடனே அவனுடைய பிரச்சனைலாம் சால்வ் ஆகிட்டு. அப்போ எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஞான விடுதலைன்னுட்டு ஒரு புக் இருக்குது, அது இந்த புக்கோட சிறப்பாக இருக்கும், அதை படினு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவன் அதை படித்து பார்த்து, எனக்கு ஒன்றும் வழங்கலை, இதில் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஞானங்கனால எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு இதே போதும் நீ சொல்லி. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இதுக்கு வந்து எந்த பேக்ரவுண்டுமே தேவையில்லை. நம்முடைய மனசோட நம்ம சண்டை போடாமல் இருக்கிறதுனா என்ன, அது அது போக்கில் விடுறதுன்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும், ப்ராப்ளம் எல்லாம் தானாகவே சால்வ் ஆகிடும். இப்போ இது வந்து நம்ம வந்து ஆனால் என்னென்னு சொன்னால், நமக்கு வந்து அதை அடையணும் இதை அடையணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், எல்லா ரவுண்டையும் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு தான் இதை என்னென்னு சொல்லி எட்டி பார்க்குறதுக்கு தோணும். ஆனால் உண்மையில் இது வந்து அந்த ரவுண்டுக்கெல்லாம் இது வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து நமக்கு டைரெக்டாக நமக்கு நேரடியாக உள்ள விஷயம், நம்ம தெரிஞ்சிட்டால் தெரிஞ்சிக்கிட்டது தான். இப்போ இந்த தியானங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், தியானம் வந்து கொஞ்சம் நேரம் அந்த அனுபவங்களை கொடுக்கும், அப்புறம் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கிடையாது, நீங்கள் ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சது தான், உங்களோட போகவே போகாது. இதான் வந்து என்லைட்டன்மெண்ட்டுடைய சிறப்பு தான். ஏன்னா நம்ம என்ன தெரிய என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், அது கடைசி வரைக்கும் உங்களோட இருக்கும். இது நம்ம அடைஞ்சதை இழக்கிறதுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் இதை நீங்கள் வந்து இது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒன்றுமே போதும். நாம் இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ஷார்ட் பிரேக், ஒரு 7 போல் பிரேக் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பழைய எப்படி நம்ம இதில் ஏதாவது